ॐ श्री गुरुभ्यो नमः हरि ओम। नमस्ते चिल्ड्रन, சென்ற வகுப்புல நாம் அமிர்தவாணிங்கிற லெசன்ல தீஹி வித்யா அறிவு கல்வி அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல கல்விங்கிறது என்னவா மாறணும், அறிவா மாறணும், அறிவு ஒழுக்கமா மாறி ஒழுக்கம் அன்பா மாறி அன்பு அருளாக மாறி அருள் துறவாக மாறி துறவிலிருந்து வீடு பேறு இறைவனை அடைதல் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் கோல் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் கண்ணப்ப நாயனார் எப்படி அருள் வந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த காரணத்தை பார்த்தோம். எவ்வளவு அருள் நிறைந்தவராக இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவரை கலைமலிந்த சீர்வளர் நம்பிக்கு அடியேன் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட கலைமலிந்த ஒரு அறிவாளியான அறிவு நிறைந்த கல்வி நிறைந்த கல்விமானாகிய சீர்வளர் கண்ணப்ப நாயனாருக்கு நான் அடிமை அப்படின்னு சொன்னார். அவர் சாதாரண என்னவா இருந்தார், வேட்டுவன், படிப்பறிவே இல்லாதவர், எதை எப்படி பண்ணணும் கூட தெரியாதவர். அவரை வந்து அவ்வளவு உயர்ந்தவரா சொல்றாருன்னா, அவர் அந்த அவரோட பிறவிகள்ல ஒவ்வொரு பிறவியிலையும் எப்படி இருந்து இந்த நிலைக்கு வந்திருப்பார் அப்படிங்கிறத உணர்ந்துதான் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி சொல்லியிருக்கார். அப்ப அந்த ஸ்லோகம் பார்த்தோம், சுஷ்ரூஷா ஸ்ரவணம் செய்வ கிரகணம் தாரணம் தத ஊகா போகார்த்த விஞ்ஞானம் தத்துவ ஜானம் ச தீகுணாக. நாம் அறிவு வளர வேண்டுமானால் இந்த சாமகிரி எல்லாம் இந்த கருவிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இந்த குணங்கள் தேவை, அறிவு வருவதற்கு இந்த குணங்கள் தேவை. சுஷ்ரூஷா, சுஷ்ரூஷா அப்படின்னா ஸ்ரோதும் இச்சா சுஷ்ரூஷா, ரெண்டு இதா சொல்றான். சில இடங்கள்ல வந்து குருஹு சுஷ்ரூஷையா, குருக்கு சுஷ்ரூஷ பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்கும் சுஷ்ரூஷை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சுஷ்ரூஷா அப்படின்னா என்னன்னா கேட்பதில் ஆர்வம், சுஷ்ரூஷா. இன்னைக்கு வந்து இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே, மாணவர்கள் மட்டும் இல்லை பெரியவங்க கூட, யாராவது ஒன்று சொன்னால் அதை கேட்கறதுக்கே இல்லை, உடனே சிடு சிடுன்னு தான் இது பண்ணுறோம். அது அப்படியெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லைன்னு விளக்கிறதுக்கு தான் பார்க்குறோம், கேட்கறதுல ஆர்வமே இல்லை. ஸோ அப்போ கேட்பதில் ஆர்வம் தேவை, படிக்கிறதுக்கு ஆர்வம் அவசியம். கல்வி கற்கணும்னா அறிவு வளரணும்னா ஆர்வம் தேவை. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் தெரியும், 105 பேர், அதோட சேர்த்து தன்னோட பையன் அஸ்வத்தாமன், இவங்க அனைவருக்கும் அவர் தான் குரு, வித்தைகள்லாம் அவர் தான் கோவில் வித்தையை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அஸ்வத்தாமன் துரோணர் என்ன பண்ணுறார், என்ன இருந்தாலும் தந்தை இல்லையா, அஸ்வத்தாமனுக்கு அப்பா இல்லையா, அப்போ அவர் நினைக்கிறார் நம்ம வந்து நம்ம இந்த 105 பேர்ல நம்ம பையன், 106 பேர்லையும் நம்ம பையன் தான் முதல் மாணவனா இருக்கணும், நம்ம நல்ல இது பண்ணணும், அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால என்ன பண்றாரா அவரு துரோணர், டெய்லி வந்து இவனுக்கு, ஏன்னா எல்லாரும் கூட, ஏன்னா அந்த காலத்துல குருகுலங்கிறது எல்லாருமே அங்கேயே இருப்பாங்க, தங்கி இருப்பாங்க, இவனுக்கு மட்டும் தனியா சொல்லித்தரதுங்கிறது முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னு அவர் யோசனை பண்ணிட்டு என்ன பண்றார், எல்லாரும் டெய்லி காலையில் போயிட்டு ஆளுக்கு ஒரு குடம் கொடுப்பாங்க, குடத்தில் போய் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அப்படி வரும்போது இந்த 105 பேருக்கும் குடமானது கீழ் அகலமாக இருக்கும், மேலே வந்து குறுகலாக இருக்கும், அந்த வாயானது குறுகலாக இருக்கும். ஆனால் அஸ்வத்தாமனுக்கு பொறுத்த வரைக்கும் வாயும் அகலமாக இருக்கும், அந்த ஒரு அண்டா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, பெரிய இதாக இருக்கும். அந்த மேலே சில தவளையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அகலமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ தண்ணியை உள்ளே முக்கினோன்னே எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ அப்போ இது மாதிரி குடத்தை கொடுத்துருக்கா, எல்லாரும் போய் தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன ஆறுதுன்னா, இவன் வந்து அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான், முக்கியனோட தண்ணி வந்துடுது, எடுத்துனா அவன் மட்டும் வந்துடுறான் வெறுன்னு வந்தால் அதுக்குள்ளே என்ன பண்ணா, ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல, ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்குள்ளே வந்து துரோணர் வந்து அவனுக்கு அந்த கல்வியை அவர் புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துருவாரான், அவனும் உடனே ஆர்வமாக பிடிச்சிப்பான். அது மாதிரி மாணவன் அஸ்வத்தாமனும், சாதாரண ஆளில் ஒரு சிறந்த மாணவன், உடனே அதை பிடிச்சிருவான். இப்படியே போயிட்டே இருந்தது.
அர்ஜுனனுக்கு என்னன்னா என்னடா இவன் மட்டும் சீக்கிரம் போறான் எப்படி போறான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இவனோட தவளை மட்டும் குடத்துல பெருசா இருக்கு, நம்மளது எல்லாம் ரொம்ப குறுகலா இருக்கு, ஏன் இவன் மட்டும் சீக்கிரம் போறான் போயிடுறானே என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படிங்கறதுல என்ன பண்றான் இவன், சாரி என்ன பண்றான், இவனுக்கு வந்து துரோணாச்சாரியார் வருண அஸ்திரம் இதெல்லாம் வந்து பயன்படுத்துற முறையே சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்றான், உடனே இதுல உள்ள முக்கிய எடுத்தா தண்ணி வந்து உள்ள நுழையறதுக்கு அந்த உள்ள வாய் வந்து சின்னதா இருக்கனால தண்ணி போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால என்ன பண்ணா உடனே ஒரு வர்ணாசிரத்தை இது பண்ணி வேண்டிட்டு விட்ட உடனே அந்த தண்ணியானது அங்கிருந்து டேப்ல கொட்டுற மாதிரி கொட்டுறது இப்படியே பிடிச்சின்னு வந்துடுறான். இவனும் பின்னாடியே வந்துடுறான். அப்ப என்ன பண்ற அவன் அங்க வந்து கத்துக்கிறான். சோ அப்ப அவரும் துரோணரும் வந்து அது மாதிரி ஆர்வமா வரானுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தார். ஸோ அப்ப மத்த 105 104 பேரும் வந்து ஆர்வம் இல்லை, தண்ணியை முடிச்சுன்னு முதுவா வராங்க. ஆனா இவன் என்ன பண்றான், அர்ஜுனன் அவர் என்ன சொல்லிட்டு அப்புறம் வந்தோடனே சரி அவனுக்கும் சேர்த்து இவங்க ரெண்டு பேருக்குமா டெய்லி சொல்லித்தர ஆரம்பிச்சார். ஸோ அப்ப படிக்கிறதுங்கிறதுல கேட்கறதுங்கிறது முதல்ல ஆர்வம் வேணும். சோதும் இச்சா, பெரியவங்க சொல்றத கேட்கணும், அது மாதிரி ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறது மட்டும் இல்லை, படிப்புலையும் ஆர்வம் வேணும். அதுதான் இது. இன்னொரு இடத்துல கூட சொல்ற இதே அர்ஜுனனுக்கு இன்னொரு இடத்துல என்ன ஆறுதுன்னா, துரியோதனன் என்ன பண்றான், இவங்கள்ட்ட போய் சொல்றான், இவர் வந்து பாரபட்சம் பார்க்கிறார், துரோணர் பஞ்சபாண்டவர்கள் தான் நல்லா கவனிக்கிறார், அதுவும் அர்ஜுனனை தான் மெயினா ஃபுல்லா கவனிச்சுக்கிறார், வழி எங்களெல்லாம் ஒன்னும் கவனிக்கிறதே இல்லை, எங்களுக்கு வந்து ரெண்டாம் பட்சமா தான் இருக்கு, அவனுக்கு தான் எல்லாமே சொல்லித்தரார் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றான். ஒன்னே பீஷ்மர் துரதராஷ்டிரன் விதுரர் எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி துரோணரை கேட்கிறார், நான் எல்லாரும் நான் வந்து குருங்கிறவன், எல்லாருக்கும் ஒன்னாதான் நான் சொல்லித்தரேன், இவனுக்கு அவனுக்குங்கிற அந்த இதெல்லாம் இல்லை, அவங்களோட ஆர்வத்தை வச்சுதான் இது பண்ணணுமே ஒழிய, சரி உங்களுக்காக நீங்க வந்து சொல்றதுனால ஒரு டெஸ்ட் வைப்போம், டெஸ்ட் வைக்கிறேன், நீங்களும் வாங்க வந்து பாருங்க, சொல்லாம நம்ம பண்ணலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ற எல்லாரும் என்ன பண்றாங்க வந்துட்டு இருக்காங்க. டெய்லி அந்த ஆத்துல வந்து குளிக்கிறதுக்காக எல்லாரும் கூட்டிட்டு துரோணர் வந்துட்டு இருக்கார், நதிக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்பொழுது திடீர்னு துரோணர் என்ன பண்றார், அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா அந்த எண்ணெய் கிண்ணத்தை வந்து அங்கேயே வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன், உடனே போய் அதை எடுத்துன்னு வந்துரு அப்படிங்கிற. அப்ப அவன் சரின்னு சொன்னா அதனால ஒரு நிபந்தனை போடுறார், இந்த எண்ணெய் கிண்ணத்தை சிந்தக்கூடாது, அது மட்டும் இல்லாம அதை வந்து நீ எங்கே தரையில வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றான், சொல்றார் துரோணர். சரின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்லிட்டாரு, நேரா போறான். அதுக்குள்ள என்ன பண்றாரு, ஒரு ஆழ மரத்தடி வருது, அந்த மரத்தடியில என்ன பண்ற எல்லாரையும் ரவுண்டா நிக்க வைக்கிற, நான் இப்ப திடீர்னு ஆக்சுவலா வந்து பாடம் சொல்லி தரதில்ல, நேரா குளிக்க போறவங்க இருந்தாலும் திடீர்னு எனக்கு தோன்றது இப்போ உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தர போறேன் அப்படின்னு அங்க கீழே ஒரு ஒரு யந்திரத்தை வரைகிறார், யந்திரத்தை போட்டுட்டு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி, துரியோதனா இங்க வா, இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன், நீ வந்து அந்த மரத்து மேல அந்த அம்ப விடணும் அப்படின்னு சொல்லி இவர் மந்திரத்தை சொல்ற, அவன் அந்த அஸ்திரத்தை விடணும், சொல்லி முடிச்சோன்னே அஸ்திரத்தை விடுங்கிறார், விடுறான், விட்டா அந்த அஸ்திரம் மேல போய் அந்த மரத்துல இருக்கிற எல்லா இலைகள்லயும் ஒரு ஓட்டையை போட்டுறது, ஒரு ஹோல் விழுந்துறது. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, ஒரு மந்திரம் சொல்லி ஒரு ஒரே ஒரு அம்பை விட்டா அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஓட்டை விழுந்துடுறது அந்த அளவுக்கு. இப்போ எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், எல்லாரையும் கூட்டின்னு போகிறார். இவன் அங்கிருந்து அந்த எண்ணெய் பாத்திரத்தோட வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா இந்த கால் தடங்களை அந்த மரத்தடியை சுற்றி இருக்கிறத அர்ஜுனன் பார்க்குறான். பார்த்துன்னு பார்த்தா இங்கே ஒரு ஏதோ ஒரு எந்திரம் மாதிரி இருக்கு, ஏதோ மந்திரம் மாதிரி எழுதியிருக்கு, அந்த பார்க்குறான். உடனே அதை படிக்கிறான், படிச்சுட்டு என்ன பண்றான், அதை பயன்படுத்தி அதை திருப்பி இது பண்ணணுமே அப்படின்னு என்ன பண்றான், அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இது பண்றான். குருநாதர் என்ன சொல்ல, தரையில வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். உடனே என்ன பண்றான், ஒரு அம்பை விடுறான், அம்பை விட்டு அதை அப்படியே நிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இந்த எண்ணத்தை தூக்கி அப்படி மேல தூக்கி போட்டு அதுல சிந்தாம அந்த அம்புல இதை அப்படியே நிக்கிற மாதிரி பண்ணிடுறான். பண்ணிட்டு இந்த மந்திரத்தை படிக்கிறான், இவன் என்ன பண்றான், அந்த அம்பை விட்டோன்ன விடுறான், அதுல எல்லா இடத்துலயும் என்னாச்சு, அந்த கோலானது விழுந்துடுறது. விழுந்த உடனே என்ன ஆறுது,
எல்லா அதுலயும் முதல்ல ஒரு ஓட்டை துரியோதனன் போட்டு அவர் மந்திரத்தை சொல்லி போட்டார். இப்ப ரெண்டாவது இவன் வர்றான், விட்டோன்னு என்ன ஆறுது, அதுல வந்துடுது. அப்ப அவனுக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்க, அது ஏதோ வரைஞ்சிருக்கு நம்மனா அது மாதிரி பார்ப்போமா, பார்க்க மாட்டோம். நேராக போறான், தண்ணி எடுத்துட்டு வராங்க, பார்க்குறான் இதுல ரெண்டு இவ்வளவு ஓட்டை இருக்கு அப்படின்னு பாக்குறான். பார்த்துட்டு எங்க துரியோதனாவா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன், எல்லாரும் விடுங்க பாக்கலாம் அந்த இதா அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தரும் போட்டா ஒண்ணுமே இதால. சோ அப்ப வாதியார் சொல்லி கொடுத்தத முழுமையா கவனமா கேட்காததுனால என்ன ஆறுது, அந்த ஆர்வம் வந்து ஏதோ 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 எங்கேயா வேடிக்கை பார்த்தனே ஏதோ ஒண்ணு இருந்துட்டு வரும்போது இதா இருது. ஆனா அர்ஜுனன் விட்டதுனால என்னாச்சு, அந்த இதாச்சு. சோ ஆதிரா அங்க டீச்சர் சொல்லி கொடுக்கல, ஏதோ அங்க போட்டிருக்காருன்னு அதை பார்த்தா, அதை பார்த்து அவன் இது பண்ணி என்ன பண்ணா, இது பண்ணா. சோ அப்ப சுஷ்ரூஷா சோதும் இச்சா, கேட்கறதுல ஆர்வம் இருக்கும். ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கும்போது நம்ம கவனம் இல்லாம இருக்கிறது இருந்தா எப்படி பாத்தீங்க, இப்ப மேத்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது மெயினா மெயின் சப்ஜெக்ட் எல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் சொல்லும் போது இந்த ஃபார்முலா முக்கியமான பாயிண்ட் சொல்லும் போது நம்ம எங்கேயா வேடிக்கை பார்த்துட்டு இது பண்ணி கவனம் இல்லாம ஈடுபாடு இல்லாம இருந்துட்டோம்னா, இப்ப இந்த துரியோதனாதிகள்லாம் மத்தவங்க எல்லாம் இருந்த மாதிரி தானே இருக்கும். அப்ப நம்ம கேட்கறதுல ஆர்வம் இருக்கணும், கேட்கணும். அடுத்தது ஸ்ரவணம், கேட்கறது, காது கொடுத்து கேட்கணும். சோ கேட்கறதுல ஆர்வம் இருக்கணும், அடுத்தது கேட்கணும், இந்த ரெண்டும் அவசியம் அப்படிங்கிற மீதிய அடுத்த பக்கம் பார்ப்போம். நன்றி.